லக்ஷ்மி கூத்துற வாடி வா சொன்னா கேட்க மாட்டேன் இதுக்கு மேல புடிச்சா தடுமா புடிச்சு போடு வா வா மண்டையில விழுந்து என்ன ஆயிருக்குமோ கோமாதா நீதான் என் குலமாதா கத்திரி வா போலா அரைக்கீர அரைக்கட்டி கத்திரிக்காய் காசுலாம் கொஞ்சம் இருங்கம்மா என் பொருத்த சந்தைக்கு போகணும் நான் போய் தான் சோறு கட்டணும் அவசரமா இருந்தா வேற எங்காவது போய் வாங்கிக்கங்கம்மா ஏம்மா வியாபாரத்துக்கு கடை வச்சிருக்கிறியா இல்ல அழகுக்கு கடை வச்சிருக்கிறியா இப்படி கோச்சிக்காதீங்கம்மா எனக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு அது ஒரு பெரிய கதமா இன்னைக்கு லட்சுமி உயிரே காப்பாத்துச்சு அப்படியா அதெல்லாம் அப்புறம் பேசலாம் நீ போய் வியாபாரத்தை கவனிச்சு வா லட்சுமி ஏமா இதுக்குதான் என்ன இரு இருன்னு சொன்னையா ஆமாமா கோமாராவுக்கு கொடுத்துட்டு என் வியாபாரத்தை ஆரம்பிச்சேன்னா எல்லாமே பட்டு பட்டுன்னு வித்து போகுது அதுக்குதான் அப்படி சொன்னேன் கோச்சிக்காத இப்ப என்ன வேணும் சொல்லி தரேன் இப்படி வீடு வீடா போய் உதவி பண்ற அனாதையா ஆண்டவன் அனாதையா அப்படின்னா நீங்களும் எனக்கு சொந்தம் இல்லையா தப்பு தப்பு தெரியாம சொல்லிட்டு மன்னிச்சிருப்பான் பரவாயில்ல கவலைப்படாத உன் மனசுக்கு ஏத்த மாப்பிள உனக்கு கிடைக்கும் லட்சுமி தினமும் நான் சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிடுவேங்கிற பழக்கத்தை இன்னையிலிருந்து நீ மாத்திக்க ஏன்னா ஒரு நாளைக்கு எனக்கு பசிக்கல அன்னைக்கு நீயும் பட்னியா தங்கச்சி பள்ளிக்கூடத்துக்கு தனியா போக மாட்டானா துணைக்கு வாங்க தொந்தரவு கொடுக்கறான் இத்தனை நாள் எப்படி போயிட்டு இருந்தான் பத்த பிள்ளைங்களோட போயிட்டு இருந்தான் இன்னைக்கு தூங்கிட்டான் அப்ப நீ என்ன செஞ்சிட்டு இருந்த தங்கச்சி இன்னைக்கு இங்க உங்க அப்பா 10 மணிக்கெல்லாம் சோறு கட்டி கொண்டு வர சொல்லிட்டு வயலுக்கு போயிட்டாங்க அவங்க புத்தி தான் உனக்கு தெரியுமே சொன்னபடி நடக்கலைன்னா அடிப்பாங்க உதைப்பாங்க அதுக்கு பயந்துட்டு அடுத்த முறையிலே வேலையா இருந்துட்டு போதும் புரிஞ்சு போச்சு புருஷனுக்கு பயந்துகிட்டு பிள்ளைய கவனிக்காம விட்டுட்ட அக்கா நீ புருஷன் பொண்டாட்டி மட்டும் இல்ல பிள்ளைக்கும் தாய் புருஷனை கவனிக்கிறதோட பிள்ளைய கவனிக்கிறதும் உன் கடமை அதை ஒழுங்கா செய்யாம பிள்ளைய போட்டு அடிச்சா எப்படி சரி இனிமே எப்படி நடக்காம பாத்துக்க இப்ப நான் பையன் அனுப்பி வைக்கிறேன் லட்சுமி லட்சுமி இங்க வாங்க லட்சுமி நான் வயலுக்கு போறேன் இவனை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு நீ நேரம் அங்கேயே வந்துரு லட்சுமி அன்னைக்கு மாதிரி கைகாட்டி மரம் இறங்கியிருந்தா
சண்ட வாழ்க்கு தாண்டி வந்துடக்கூடாது. இன்னும் ரயில் போனதுக்கு அப்புறம் வரணும். சரி இப்பவே புறப்படுங்க. பத்திரம் பயப்படாம போடா. அக்கா நான் போயிட்டு வரேன். லட்சுமி அன்னைக்கு மாதிரி கைகாட்டி மரம் இறங்கியிருந்தா அந்த வாழ்க்கு தாண்டி வந்துடக்கூடாது. வயல் போனதுக்கு அப்புறம் வரணும். மாட்டியா சரி சரி மதிக்கு போலாம்.